ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிலை மருத்துவம். நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் அவங்க பயன்படுத்தின ஒரு அருமையான மருத்துவ குறிப்பு தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெத்தலையோட 4 பொருட்கள் நீங்கள் வந்து செஞ்சு இந்த முறையில் நீங்கள் சாப்பிட்டு வர்றதுனால உங்களோட ஆண்குறி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பலமாக இருக்கும், விடியும் வரை வந்து உங்களுக்கு வந்து சுருங்காது. இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் கூட உறவு வச்சுக்கிறவங்க வந்து ஐயோ சாமி ஆளை விடுறா சாமி அப்படின்னு எந்திரிச்சு ஓடியாக போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த வெத்தலை காம்பு இப்படி நேராக நிற்குது. இந்த அளவுக்கு உங்களோட ஆண்குறி நரம்புகள்லாம் புடைச்சிக்கிட்டு அப்படியே பயங்கர சக்தியோடு இருக்கும். ஓகேங்களா? இப்போ வாங்க அது எப்படிங்கிறத பார்க்கலாம். நண்பர்களே, இந்த மருத்துவ குறிப்பு பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வெத்தலை மட்டும் எடுத்துக்கோங்க, ஒன்று இல்லாட்டி ரெண்டு கூட எடுத்துக்கலாம். இந்த வெத்தலையில் பார்த்தீங்கன்னா இருக்கிற நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட கழிவுகளை வெளியேற்றும். இதை சாப்பிட்றதுனால ஆண்குறியோட நரம்புகள் எல்லாம் பலமாகும். ஓகேங்களா? ஆண்மை குறைபாடு நீங்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், விரைப்புத்தன்மை அதிகமாகும் ஆண்களுக்கு வந்து. அதனால் வந்து ஒரு வெத்தலை இல்லாட்டி ரெண்டு வெத்தலை இந்த சைஸில் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம எடுத்துக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை பர்ஃபி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்குறியில் வந்து அதிக அளவில் வீரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். அதனால் வந்து இந்த அளவுக்கு இந்த சைஸில் ஒரு பீஸ் அதில் வச்சுருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 கிராம்பு எடுத்துக்கணும் நண்பர்களே. இந்த கிராம்பு வந்து நம்ம எதுக்காக சேர்த்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து விந்து முந்துதல், விந்து நீர்த்து போதல் பிரச்சனை தீர்ந்து விந்து கெட்டியாகும். இதை வந்து இந்த மாதிரி வெத்தலை கூட எடுத்துக்காட்டியும் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டெய்லியும் 2 கிராம்பை வாயில் போட்டு மென்று அந்த எச்சியை மட்டும் முழுங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது நண்பர்களே, அந்தளவுக்கு பயனுள்ளது. அடுத்ததாக நம்ம எடுத்துக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ஏலக்காய் விதை. ஒரு 3 ஏலக்காயை பிச்சு விதையை மட்டும் இந்த சைஸ் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த ஏலக்காய் சாப்பிட்றதுனால வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்குறியில் வந்து ரத்த ஓட்டம், அதாவது வந்து அதிக கைப்பழக்கம் சேர்ந்து நரம்பு பிரச்சனை இருந்து ரத்த ஓட்டம் சீராக இல்லைன்னா விரைப்புத்தன்மை இருக்காது. ஸோ அந்த மாதிரி விரைப்புத்தன்மை அதிகப்படுத்த ரத்த ஓட்டம் சீராக இருந்தால் தான் அது நடக்கும். ஸோ அந்த மாதிரி இதை சாப்பிட்றதுனால வந்து ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். ஒரு 2-3 பீஸ் ஏலக்காய் விதையை பிச்சு அதையும் வச்சுக்கோங்க. நண்பர்களே, அடுத்து கடைசியாக நம்ம சேர்த்துக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பனங்கற்கண்டு. இந்த மாதிரி கட்டியாக வாங்கிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பொடியாக வாங்கினீங்கன்னா அதில் கலப்படம் மிக்ஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? நாட்டு சர்க்கரையெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி கட்டியாக வாங்கிக்கிறதா நம்மளுக்கு வந்து 100% பயன் தரும். இந்த பனங்கற்கண்டு வந்து நம்ம இந்த மாதிரி வெத்தலையில் சேர்த்திக்கிறதுனால வந்து என்னென்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, அதிவேகமாக இழந்த ஆண்மையை அதிகரிக்க செய்யும். குதிரை பலம் கொடுக்கும் ஆண்களுக்கு வந்து அவ்வளவு நன்மைகள் பயன்கள் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா தினமும் காலையோ இரவோ இந்த மாதிரி மடித்து பீடா மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்டு அந்த எச்சியை உள்ளே முழுங்கிட்டே இருந்து கடைசியில் இதை முழுங்கி பாருங்கள். விடியிற வரைக்கும் உங்களோட ஆண்குறி வந்து அவ்வளோ பலமாக இருக்குது. சும்மா வச்சு செய்வீங்க, ஐயோ என்னை விட்டுற சாமின்னு அவங்களே அழுதுருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான விஷயந்தான் இது. வேணா வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நாட்டு மருத்துவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு பாக்குறேங்க, இது எவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம்னு. மறக்காமல் இதை போல் செஞ்சு பாருங்கள். 100% உங்களுக்கு வந்து அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடியது இந்த விஷயம்.